கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு பக்கத்தில் உள்ள பத்மநாபபுரம் ஊரில் தான் இந்த அரண்மனை இருக்குது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கட்டப்பட்ட அரண்மனை என்பதால் இது கேரள அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை மந்திர சாலைன்னு சொல்லுவாங்க. அரண்மனையில் நடக்கிற எல்லா ஆலோசனை கூட்டமும் இந்த இடத்துல தான் நடக்கும். இந்த நாற்காலியில் அமர்ந்து தான் ராஜா பேசுவார். இதுதான் மன்னருடைய அரசவைன்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க மரத்தால் கட்டின ஒரு பில்டிங் இது. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே கீழே எல்லா இடத்துலையும் வந்து திங்ஸ் வச்சுக்கலாம். இந்த அரண்மனையில் மிகப்பெரிய அன்னதான கூடம் இருக்குது. இது அரண்மனையோட கொடையை பறைசாற்றுவதாக அமைஞ்சிருக்கு. ஏறக்குறைய 2000 பேர் அமர்ந்து உணவு உண்ணலாம். யூ ஆர் அண்டர் சர்வேலன்ஸ் கேமரான்னு போட்டிருக்குங்க. எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. சுற்றி கேமரா தான் இருக்குது அரண்மனையை சுற்றி. இந்த அன்னதான கூடத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இது தான் பாருங்கள். நிறைய விண்டோஸ் இருக்குது. மக்கள் கூட்டமாக அதிகமாக இருந்தாலும் எதுவுமே தெரியாது. நல்லா காற்று வர மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் வேறு லெவலில் இருக்குங்க லொக்கேஷனு. பழைய காலத்து சேரு கிழிஞ்சி தொங்கிடுச்சு. இந்த வுட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. தட்டி பார்த்தோம்னா கல் மாதிரி இருக்குது. எங்கேருந்து வாங்கியிருப்பாங்கன்னு தெரில. எல்லா வுட்டுமே சூப்பராக இருக்குங்க. இந்த கதவை பாருங்களேன், டிசைனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அன்னதான கூடத்துலேருந்து வெளியே வந்து பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான அட்மாஸ்பியர் கிடைக்குது. வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்தா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு அழகு. இந்த உணவு கூடத்தில் சீனச்சாடிகள் வச்சுருக்காங்க. அது உணவுப் பொருள் வைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது தாய் கொட்டாரம்னு அழைக்கப்படுகிற அரண்மனையோட மையப்பகுதி. விண்வெளியின் சிறப்பம்சமாக ஒரு கல் அடித்தளத்தில் நிற்கும். ஒரு அற்புதமான செதுக்கப்பட்ட தூண் இருக்குது. இது மேற்கு நோக்கி ஓடும்போது ஒரு பெரிய சுரங்கப்பாதையோடு போய் இணையுது. இது தாய் கொட்டாரத்தை சரோட் அரண்மனையோடு இணைக்கிற பழைய தப்பிக்கும் முறை. ஆனால் இப்போது அது இடிக்கப்பட்டுருச்சு. குற்றம் செய்கிறவங்களை இந்த கூண்டில் நிற்க வச்சு விசாரித்து தீர்ப்பு வழங்குகிற இடம் தான் இது.
இது அரச குடும்பத்தவர்கள் பயன்படுத்தும் நடைபாதை, அதனால் மேலே கட்டியிருக்காங்க. அடியார்கள் வந்து கீழே உள்ள பாதையில் தான் பயன்படுத்தி நடக்கலாம். ராஜா பயன்படுத்திய படுக்கை அறை இதுதான். இந்த படுக்கை அறையை 64 வகையான மருத்துவ குணம் கொண்ட மரங்களால் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அன்னை அரண்மனையின் மேல் மட்டத்தில் ஒரு கல் படிக்கட்டு. இந்த வழியில் தான் ராஜா தன் அறைக்கு போவாங்க. நான் சொன்னேன்ல, அடியார்கள் பயன்படுத்தும் நடைபாதை இது. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தால் நடைபாதை செஞ்சுருக்காங்க. இது உப்பிரிக்க மாளிகான்னு சொல்லுவாங்க. செல்வம், அரச அதிகாரம் மற்றும் கடவுளை உணர்தல் ஆகிய எல்லாத்துக்கும் குறிக்கும் ஒரே பல அடுக்குமாடு கட்டிடம் இது தான். தரைத்தளத்தில் அரச கருவூலம் இருந்துச்சு, அதற்கு மேலே ராஜாவின் படுக்கை அறை, அப்புறம் இரண்டாவது தளத்தில் தியானம் மற்றும் மத விரதத்திற்கு மண்டபமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அரண்மனையில் இருக்கிறவங்க சமைக்கிறதுக்காக இந்த மாவாட்டுற இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய உரலாக இருக்குது, நல்லா பாருங்கள் அந்த காலத்து இது. இதுதாங்க குளப்புறா. அரண்மனையில் இருக்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க குளிக்க யூஸ் பண்ணிக்கிட்ட குளம் இதுதான். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கட்டப்பட்ட அரண்மனை என்பதால் இது கேரள அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையோட பகுதியான வேலிமலையின் அடிவாரத்தில் இருக்குது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் 1601 கட்டப்பட்டுச்சு. என்றாலும் தற்போது இந்த முழு அரண்மனையும் அவரால் கட்டப்பட்டது கிடையாது. அரண்மனையின் முகப்பில் தாய் கொட்டாரம் என அழைக்கப்படும் பகுதி மட்டுமே அவரால் கட்டப்பட்டுச்சு. அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அவரோட மருமகன் அனிரம் திருநாள் மராத்தாண்டவர்ம காலத்தில் இந்த அரண்மனை விரிவுபடுத்தப்பட்டுச்சு. கேரள கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு இந்த அரண்மனை. காலம் காலமாக புதுப்பிக்கப்பட்டு வந்துட்டே இருக்குது. இந்த அரண்மனையின் எல்லா பகுதிகளிலும் இயற்கை ஒளியை பயன்படுத்தும் விதத்தில் கட்டப்பட்டிருக்கு.
அரசரை பார்க்க வர வெளிநாட்டவர்களுக்காக இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வெளிநாட்டு பாணியிலேயே தான் கட்டியிருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து தங்குறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டணும் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு பாணியிலே கட்டியிருக்காங்க. இது பந்தாடி கலாம் மாளிகா, இந்த அறைக்கு பெயர். திருவிதாங்கூரில் வரலாற்று ஓவியங்களின் கேலரியை அமைப்பதற்காக மிகவும் பொருத்தமான இடமாக நீண்ட நடைபாதை அடையாளம் காணப்பட்டுச்சு. இங்கே பல ஓவியங்கள் இருக்குது. அதில் திருவிதாங்கூரில் தொடர்பான 10 ஓவியங்களை உருவாக்க தர்பார் கலைஞர் நியமிக்கப்பட்டு இந்த ஓவியங்களை இங்கே வச்சுருக்காங்க. அம்பாரி முகப்பி தான் இதில் திருவிழா காலங்களில் தேரோட்டங்களுக்கான மற்றும் சிறப்பு தினங்களில் மக்களுக்கு தரிசனம் கொடுக்கவும் அமைக்கப்பட்ட அம்பாரி தான் இது. இது நவராத்திரி மண்டபம். இங்கே செவ்வக வடிவ அரங்கும் மற்றும் சரஸ்வதி தேவியோட சிலையும் வச்சுருக்காங்க. பிரபலமான விஜயநகர பாணியில் மலர் மற்றும் வடிவியல் வடிவங்கள் பட்டைகளுடன் செதுக்கப்பட்டு அலங்காரத்தை செதுக்கப்பட்டு ஒற்றை கல்லு தூண்களை வந்து வரைஞ்சிருக்காங்க. எல்லாமே வர ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, தமிழ் இடம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. வேறு லெவலுங்க, எப்படி யோசித்து கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அரண்மனையே பக்காவாக செம்மையாக இருக்குது. பாருங்கள் இந்த அரண்மனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படையப்பா கிணறு மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதுதான் மணிமேடா, மணிமேகலைன்னு சொல்லுவாங்க. பூமுக மாளிகையோட வடக்கு பகுதியில் மணிமேடை மணிக்கூண்டு இருக்குது. சுமார் 200 ஆண்டு பழமையானது. ஒரு பால்கனியில் அமைக்கப்பட்ட 2 தூண்களால் சிறந்த ஃப்ளிக்கிரி வேலையோட ஆதரிக்கப்படுது. முன்னாடியெல்லாம் மணியின் ஓசை வந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.